ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சுன்னு ஒரு அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க ஓத வாங்க போறீங்க, ஓத வாங்க போறீங்க, ஓத வாங்க போறீங்க. உங்களுக்கு கடைக்காரங்க புடிச்சிச்சு, கடைக்காரங்க புடிச்சிச்சு. உங்க வீட்டுல கருப்பு பூனை பூந்தது, கருப்பு பூனை பூந்தது. உங்களுக்கு தோசை காய்க்கணும், தோசை காய்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தோசை காய்க்கணும்னா 11 கோழி முட்டை வேணும். எதுக்கு? ஆம்லெட் போடுறதுக்கு. எதுக்கு? சக்கம் வச்சு படிக்கிறதுக்கு. அது கூட தான் போறாது. கருப்பு சாவல ஒரு 2 கிலோ வாங்குற மாதிரி வேற கருப்பு சாவல் ஒன்று கொடுங்க. நான் கண்ணை கொடுத்தா வாங்குறா? சக்கம் ஏத்துக்க மாட்டோம். அது கூட தான் போறாது. ஒரு வாணல் ஓடி வேணும். எதுக்கு? சக்கம் வச்சு படிக்கிறதுக்கு. வாணல் கொடுமா? ஆமா, அது கூட தான் போறாது. ஒரு கால் கிலோ மிளகாய் தூள், கடுகு, உப்பு எல்லாம் கொடுத்தினா 1 கிலோ பன்னி கறி அதெல்லாம் கொடுத்தினா சக்கம் வச்சு படிப்பேன். ஐயா உங்களுக்கு தோசை கேக்கணும்னா ஒரு எம்ச கோட்டர் ஒண்ணு வேணும். இல்ல கோட்டர் எம்ச கோட்டர் பத்த கோட்டர்ல குடிக்க மாட்டாரா? ஆ ஜக்கமா குடிக்க மாட்டா. ஜக்கமா தான் குடிப்பா. எம்ச கோட்டர் அது கூட போறது. டேய் டேய் ஏடா சொல்லா, ஏடா சொல்லா, ஏடா சொல்லா, ஏடா சொல்லா, வரதே போ. டேய் நாம தேடி போன தெய்வம் குறுக்குமே வந்து நாம எங்கேயும் தேட வேணாம். ஆமா அலைய வேணாம். பாம்பர மக்களுக்கு பரமளிக்க வேண்டும். அதனால் சத்தி உலகத்தை விட்டு போக. டேய் பேமானி நாய, யார் ஆயக்க பண்ணு? சத்தி லோகம் நம்மளுக்கு பண்ணுதா? இவன் என்னவோ இவன் நம்மளை சூரிய வச்சு அடுத்த வாரம் பார்த்தா
மனைவி கலைவாணி சரஸ்வதி எங்கே கலைவாணி புறப்படுறா எங்க கைலாயம் கைலாயம் காசி ராமேஸ்வரம் போச்சு காவலாளா நானா
படித்த மகா மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. அப்ப இது எப்பேற்பட்ட சபை? கலைமகள் கலைமகள் கடாட்சம் புரிந்த சபை. கலைமகள் கடாட்சம் புரிந்த சபை. மகாலட்சுமி கடாட்சம் என்ன? மங்களகரமா இருக்கு மகாலட்சுமி கடாட்சம். ஆமா, சபை என்றால் அது கலைமகள் கடாட்சம் புரிந்ததனால்தான் சபை கூடும். ஆமா, இது எப்பேற்பட்ட சபை? கலைமகள் கலைமகள் கடாட்சம் பொருந்திய சபை. ஆமாங்க இல்லையா? இந்த கலைமகள் கடாட்சம் பொருந்திய சபை நோக்கமாக வந்தேன். இது ஆளை உற்று நோக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? ஆளு யாரு தெரியல. உன்னுடைய விளக்கம் என்ன, விவரம் என்ன தெளிவா சொல்லு. என்ன சில்லா கோல வச்சிருக்கிற? நான் பார்த்தது ரெண்டு நாக்கு சில்லா கோல் தான். நீ வச்சிருக்க மூணு நாக்கு சில்லா கோல். இது புரிஞ்சு நான் அப்படியே ஏறி ஏறி பக்கம் போனோம்னா வெள்ளி யாராலுமே மேயும். உட்டு கிடாசுனா மூணு ஏழி ஒப்ப வரும், நாலு சைடுக்கு உண்டாகும். தற்சமயம் வேடம் தாங்கி வந்திருக்கிறேனே, இந்த ஆளை உற்று நோக்கி பார்த்தால் எப்படி விளக்கம் சொல்லுங்க? சொன்னாதான் தெரியும். பார்த்து பாரு, எல்லாம் பார்த்து சொல்றா. விளக்கம் ஒண்ணு புரியல, உன் பேர சொல்லுங்க. விளக்கத்தா என்ன ஆளை பார்த்து கூட உனக்கு தெரியல? தெரியல. திருவண்ணாமலை போயிருக்கியா? ஓ, திருவண்ணாமலை அண்ணாமலையார் போட்டோ நீ பாத்துருக்கியா? அண்ணாமலையார் போட்டோ பாத்துருக்கியா? அவர் போட்டோ பாத்துருக்க. ஆனா திருவண்ணாமலை போனது கிடையாது, அவர் போட்டோ பாத்துருக்கிறார். எங்க பாத்தா? மாதா கோயில் பாத்துருக்கா? மாதா கோயில் அண்ணாமலையார் போட்டா. மாதா கோயிலுக்கு இதை போட்டா ஏசு போட்டதாண்ட இருக்குது. ஏசி போட்டதா இருக்குமா? ஏசி மூர்த்தி வந்த
இது உன்னை விளக்க உனக்கு புரியல ஒன்னு புரியலங்க
கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அங்க என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? இவர் ஆடும் நட்டின் பாதர் போலாம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. நன்றி, வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள்.